கேரளாவைச் சேர்ந்தவர் முன்னாள் தடகள வீராங்கனை பி.டி. உஷா வயது 59. 2022 ஜூலையில் ராஜ்யசபா எம்பியாகவும் நவம்பரில் இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவராகவும் தேர்வானார். டிசம்பரில் சபையை வழிநடத்தும் எம்பிக்கள் பட்டியலில் இடம்பெற்றார். துணை ஜனாதிபதியும் ராஜ்யசபாவின் தலைவருமான ஜக்தீப் தங்கர் வியாழனன்று விடுமுறை எடுத்தார். பி.டி. உஷா சபையை தற்காலிகமாக வழிநடத்தினார். விளையாட்டு வீராங்கனையாக இருந்து எம்பியான ஒருவர் சபையை வழிநடத்துவது இதுவே முதல் முறை. The immediate inquiry of the big scam, which is currently creating much furor, can happen in two different ways. Firstly, by a GPC, as many are suggesting. But sir, but madam, I understand the weak nerve of the government. All the previous governments who had constituted GPCs have not come back. Maybe on that count, they are afraid they might not.